வணக்கம். இது உங்கள் கட்டளை எழுது. மாண்டசரி கரிக்குலமில் பிங்க், ப்ளூ அண்ட் க்ரீன் சீரீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாண்டசரி கரிக்குலமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ஏரியாஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. அதில் ஒன்று லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜில் தான் இந்த பிங்க், ப்ளூ அண்ட் க்ரீன் சீரீஸ் நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த கலர் சீரீஸ் எல்லாமே ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலர் சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நார்மலாக நம்ம ஃபோனிக்ஸ் சொல்லித்தரோம் இல்லையா, அந்த ஃபோனிக்ஸ் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க மாண்டசரியிலையும். நம்ம நார்மல் ஃபோனிக்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் பிரித்து ஒவ்வொரு குரூப்லேயும் பர்டிகுலர் லெட்டர் சவுண்ட்ஸ் நம்ம சொல்லித்தருவோம். ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லெட்டர் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ், பிளென்ஸ், கான்சனன்ட் பிளென்ஸ், டயக்ராஃப்ஸ், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி சொல்லித்தரோமோ அதே மாதிரி தான் மாண்டசரியிலையும் லெவல் வைஸ் அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. மாண்டசரி கரிக்குலமில் எல்லாமே அவங்க கலர் கோடடாக வச்சுருக்கிறதுனால இந்த ஃபோனிக்ஸையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 லெவலாக பிரித்து ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு ஒரு கலர் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பிங்க், செகண்ட் லெவல் ப்ளூ அண்ட் தேர்ட் லெவல் க்ரீன் சீரீஸ். நம்ம நார்மல் ஃபோனிக்ஸ் ப்ரோக்ராமுக்கும் இந்த மாண்டசரி ஃபோனிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதுலேயுமே லெட்டர் சவுண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கான்சனன்ட் பிளென்ஸ், டயக்ராஃப்ஸ், அதுக்கப்புறமா அந்த சேலஞ்சிங்கான ஸ்பெல்லிங் ரூல்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் சவுண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் வந்து வேரி ஆகும். அண்ட் இன்னொரு ஒரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்டசரியில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏஜ் வைஸ் அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் வேர்ட் கார்ட்ஸ், அப்புறம் வேர்ட் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, வேர்ட் லிஸ்ட். ஒவ்வொரு லெவலுக்குமே வந்து வேர்ட் லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ், மூவபிள் ஆல்ஃபபெட்ஸ், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்க அதை சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு லெவல்லையும் என்னென்ன கவர் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவல் பிங்க் சீரீஸ். இந்த பிங்க் சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா 26 லெட்டர் சவுண்ட்ஸையும் வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த 26 லெட்டர் சவுண்ட்ஸையும் முடிச்சுட்டு அதில் இருக்கிற அந்த ஷார்ட் வவல் வச்சு இருக்கிற வேர்ட்ஸ், அதாவது சிவிசி வேர்ட்ஸ், கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ், ரீடிங்க்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கம்ஃபர்டபுளாக குழந்தைங்க ரீட் பண்ணோன்னு தான் அடுத்த லெவல் வந்து அவங்க போவாங்க. செகண்ட் லெவல் ப்ளூ சீரீஸ். இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் பிளென்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த கான்சனன்ட் பிளென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல், கில், பில், ஆசன், பிளாக், இந்த மாதிரி நிறைய கான்சனன்ட் பிளென்ஸ் இருக்குது. அந்த கான்சனன்ட் பிளென்ஸ் எல்லாமே சொல்லித்தருவோம். எய்தர் பிகினிங் இனிஷியல் கான்சனன்ட் பிளென்ஸ், இல்லைனா ஃபைனல் கான்சனன்ட் பிளென்ஸ், ரெண்டுமே நம்ம சொல்லித்தருவோம். அதுக்குரிய வேர்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ரீடிங்க்கு நம்ம கொடுப்போம். இந்த கான்சனன்ட் பிளென்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தோன்னா ஒவ்வொரு பிளெண்ட் எடுத்துகிட்டு அந்த பிளெண்ட்ஸ்க்குரிய வேர்ட் லிஸ்ட் தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக அவங்க வந்து ரீட் பண்ணிடுவாங்க. அடுத்த லெவல் க்ரீன் சீரீஸ். இந்த க்ரீன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா மேஜர் ஃபோனின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஜாலி ஃபோனிக்ஸில் நம்ம அதை ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை தான் இந்த லாஸ்ட் சீரீஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த லெவலில் தான் நம்ம மேஜிக் இ ரூல், அதாவது ஸ்பிளிட் டயக்ராஃப்ஸ், இல்லைனா ஹாப் ஓவர் இ டயக்ராஃப்ஸ், அந்த டயக்ராஃப்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹார்ட் ஜி, சாஃப்ட் ஜி, அந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் எல்லாமே இந்த சீரீஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஒவ்வொரு டயக்ராஃப்ஸ்க்குமே வந்து ஒரு ஒரு டயக்ராஃபும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதுக்குரிய வேர்ட் லிஸ்ட் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு டயக்ராஃப் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்குரிய அந்த வேர்ட் லிஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். அதை ரீட் பண்ணிவிட்டு அதை ரைட்டிங் நல்லா வந்து பண்ணதுக்கப்புறம் அடுத்த சவுண்ட் நம்ம போகலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சவுண்டுக்குமே வந்து எல்லா வேர்ட் லிஸ்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும். மாண்டசரி கரிக்குலம்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கான்செப்ட்க்கும் நிறையா ஒர்க் பண்ணி அவங்க அதை கற்றுப்பாங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் வந்து நிறையவே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் சவுண்ட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது நிறையா ஓரல் லிசனிங் பண்ணுவாங்க, ஓரல் சவுண்ட்ஸ் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு வேர்டில் இருக்கிற இனிஷியல் சவுண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு லெட்டர் சவுண்ட் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த லெட்டர் சவுண்ட்குரிய ஆப்ஜெக்ட் ஆர் பிக்சர் கார்ட்ஸ் இருக்கும், அந்த பிக்சர் கார்ட்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி மாண்டசரியில் ரைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் அவங்க ட்ரேஸ் பண்ணி ஒவ்வொரு லெட்டரையுமே வந்து ஈஸியாக வந்து எழுதுறதுக்கும் கற்றுப்பாங்க. இப்போ பிங்க், ப்ளூ அண்ட் க்ரீன் சீரீஸ் பற்றி என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.